ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 5:34 இருக்கு. இப்போ வந்து அனிதா வந்துட்டு என்எஸ்டிக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று ஸ்டிம்லேட் பண்ணி விட்ருக்காங்க, பட் வந்து நைட்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த பெயினும் இல்லை. ஸோ இப்போ போயிருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் 11:00 தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் வந்துட்டு பகலில் வந்து டெலிவரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அனிதா உள்ளே போயிருக்கேன், என்ன சொல்கிறாங்க. இன்னத்து 2 டோசேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டோசேஜில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இனி உள்ளே போயிருக்கலாம், அனைத்து உள்ளே போயிருக்கலாம், வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஏது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து 2 டேப்லெட் வச்சும் பெயின் வரல. இப்போது 5:00 நான் வந்து 4:00 நான் வந்து லேபர் வார்டில் போய் அகெயின் எனக்கு மானிட்டர் பண்ணுறக்கு போயிருந்தாங்க. ஸோ லேபர் வார்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அங்கே லேபர் வார்டு போனோம்னா நமக்கு வந்து என்ன எடுப்பாங்கன்னா என்எஸ்டி எடுப்பாங்க. ஸோ என்எஸ்டி இஸ் நத்திங் பட் நம்ம பேபியோட ஹார்ட் பீட். நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் கூட என்எஸ்டியில் வந்து எப்படி பேபி ஹார்ட் பீட் கேட்கும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது அங்கே கார்டில் கொடுத்துரு. ஸோ அந்த வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து என்எஸ்டி வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஃபைனல் ஸ்டேஜ் இல்லையா, நம்ம அதுவும் இல்லாமல் பெயின் வந்து இன்டியூஸ் பண்ணுறோம். ஸோ பேபி எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும் நார்மலுக்கு. ஸோ ஒரு வேறு பேபி ஹார்ட் பீட் டவுன் ஆகுதோ இல்லை வாட்டர் லெவல் கம்மியாகுதோ, ஸோ பேபி கோஆப்ரேட் பண்ணலன்னா உடனே வந்து சி செக்ஷன் போயிடுவாங்க. ஸோ என்எஸ்டி மானிட்டர் பண்ணுறக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து என்னோடய டாக்டர் இல்லை, அங்கே வந்து ஆப்வியஸ்லி லேபர் வார்டில் வந்து டியூட்டி டாக்டர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு டாக்டர் இருந்தாங்க, எனக்கு பிடிக்காத டாக்டரே அவங்க தான், ரொம்ப கடுகடு கடுகடு கடுன்னே இருந்தாங்க. ஸோ மார்னிங் போன உடனே இன்னொரு விஷயம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்படி இன்டியூஸ் பண்ணி நம்ம வந்து லேபருக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆளாளுக்கு கையூட்டு கையூட்டு நமக்கு சர்வீஸ் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் என்னோடய டாக்டர் வந்து ரொம்ப காமாக என்னை வந்து ரொம்ப பேம்பரிங்காக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இந்த டாக்டர் காலையில் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் வாஷ்ரூம் போகிறேன். வாஷ்ரூம் போகும்போது அந்த டேப்லெட் முழு டேப்லெட்டாக வெளியே வந்துருச்சு. செகண்ட் டேப்லெட் நான் வந்து சொல்கிறேம்மா, இந்த மாதிரி டேப்லெட் வெளியே வந்துருச்சுங்க அப்படிங்கிற, அப்படியா சரி வா இப்போ வந்து படு அப்படின்னாங்க. நான் போய் படுத்துன்னு கையை உள்ளே விட்டு பார்த்துட்டு சர்விக்ஸை வந்து அவங்க வந்து ஸ்மூத்தன் பண்ணி விடுவாங்க. நான் வலிக்கிறது 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 கத்துறேன். அந்த அம்மா டாக்டரு வலிச்சாதான் குழந்த பிறக்கும் பேசாம கடை அப்படின்றவங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, ரூடாக இருந்துச்சு. அந்த டைமில் நம்மளே வந்து பெயினில் வந்து துடிச்சிட்ருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ரூடாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு ஓகே டேப்லெட் வெளியே வந்துருச்சு, நீ போய் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு வாக்கிங் பண்ணு, உங்கள் டாக்டர் வருவாங்க, உங்கள் டாக்டர் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் வந்து ரூமுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். விசிட்டிங் டைம் இல்லாத டைமில் 2 பேர் தான் இருக்கணும். விசிட்டிங் டைமில் யார் வேணாலும் இருந்துக்கலாம். ஆ எந்த வேலையும் இல்லை. ஆட்டோ ஃபீலிங் ஏ ஒரு ஃபீலிங் பண்ணலாம் ஏசி ஃபீலிங் பண்ணலாம்
ஹாஸ்பிட்டல் ஃபுட்டா? ஹாஸ்பிட்டல் ஃபுட்டா? கம்மிதான். ஸோ என்னோடய டாக்டர் வந்து 11 o'clock வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, கிளினிக் நான் போகலை, இன்றைக்கி உனக்கு வந்து டெலிவரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிரவீன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நீ சொல்லியிருக்க தானே? ஸோ மார்னிங்கில் வந்துட்டு டெலிவரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ டாக்டரும் வந்துட்டாங்க. டாக்டர் வந்து கிளினிக் போயிட்டு வர மாதிரி இருந்தால் 1 o'clock. ஸோ அவங்களுக்கு ஒரு சர்ஜரி வேறு இருந்துச்சு. ஏன்பா? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, டாக்டர் வந்து சொன்ன டேட் இதுதான், இந்த டேட்டில் வந்துட்டு டெலிவரி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது பார்த்திங்கன்னா 13th June, ஓகேங்களா? 13th June வந்துட்டு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு குழந்தை பிறந்துடும். இது நாங்கள் வந்து அதுவுமே வந்து நாங்கள் எப்படி ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா, 13th early morning, ஒரு 2 o'clock 3 o'clock பாப்பா பிறந்துடும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஆமாம், நாங்கள் அப்படி தான் நினச்சிருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் அப்படி நினச்சிருந்தோம். ஆனால் வந்துட்டு மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து பகலில் வந்து டெலிவரி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. நானும் வந்து பகலில் டெலிவரி ஆயிரும்ன்ட்டு ஃபுல்லாக மைண்டில் வந்து ஏற்றிட்டேன். பகலில் டெலிவரி ஆயிரும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏற்றிட்டேன். ஆனால் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலி 9 o'clock என்னோடய டாக்டர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வேற ஒரு சர்ஜரி கூட இருந்துச்சு. மேம் வந்துட்டு வெளியே வந்துச்சாடா அப்படின்னாங்களா, வந்துச்சு மேம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொன்னேன். சொன்ன உடனே அவங்க எங்கிட்ட, வழி வந்தது கூட சிரிச்சுக்கிட்டே சொல்கிற ஒரே ஆள் நீயா தாண்டா இருப்பேன் அப்படின்னாங்க. அப்போ வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கோம். மேம் வந்துட்டு நான் சொல்லிட்டேன், மேம் இந்த மாதிரி டேப்லெட் வந்து மார்னிங்கே வெளியே வந்துருச்சு 4 o'clock, நான் பார்த்துட்டேன்.
ஸோ எனக்கு வந்து பெயின் வரவே இல்லை, வராததுக்கு ரீசன் டேப்லெட்டாக இருக்கலாம், மைட் பி ஃபஸ்ட் டேப்லெட் கூட வந்திருக்கலாம், ஏன்னா நான் இங்கே நீங்கள் தான் ஸ்குவாட் பண்ண சொன்னீங்க, நான் போய் ஸ்குவாட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க உடனே இருந்துட்டு யோசிச்சுட்டு ஓகே நான் உனக்கு வந்து தேர்ட் ஒரு டேப்லெட் வச்சு விட்றேன், இந்த டேப்லெட்டில் கண்டிப்பாக பெயின் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சர்விக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கை வச்சு இப்படி ஸ்ப்ரே ஓப்பன் பண்ணாங்க. எனக்கு அப்போதான் ரொம்ப வலி, ரொம்ப ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கத்தி எங்கள் மேமோட கையவே டாக்டரோட கையவே நான் பிடிச்சிட்டு என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னால நான் கத்துனேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சொல் பண்ணிவிட்டு டேப்லெட் வச்சுட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு ரெடியாகிரு, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணு. பிரவீனை கூப்பிட்டாங்க இல்லையா? எப்பவுமே அவங்க வந்து குட் நியூஸ் சொல்லுவாங்க, சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவேன். பட் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டேப்லெட்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை, ஸோ நான் வந்து இன்னொரு டோஸ் வைக்கிறேன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் நல்லா வந்துட்டு இது பண்ணுங்கள், அதாவது ஸ்குவாட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நானும் வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன். ஆனால் வந்துட்டு பின்னாடி பேசும்போது மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சர்விக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு, பட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ஆக்சுவலாக வந்து 10 சென்டிமீட்டர் வந்து சர்வீஸ் ஓப்பன் ஆனால் தான் டெலிவரி வந்து நம்ம வந்து பிளான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அப்போவே இதை சொல்லும்போது எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் வந்து நீங்கள் ஆசைப்பட்றீங்க, பட் வந்து இங்கே வந்துட்டு நார்மல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, அப்படி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணி முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு சி செக்ஷன் தான். அதுவும் எப்படி சொன்னாங்கன்னா பிரவீன் கிட்ட, நான் வந்து பேபி எவ்வளோ நேரம் கோஆப்ரேட் பண்ணுதோ அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுவேன். இப்போ பேபியோட ஹார்ட் பீட் வந்து லோவாகவோ இல்லை ரொம்ப ஹையாகவோ அந்த மாதிரி போயிடுச்சு, இல்லை பேபி மோஷன் சாப்பிட்டுட்டாங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நான் இம்மிடியட்டாக சி செக்ஷன் பண்ணிவிடுவேன், உங்ககிட்ட கூட நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு மம்மி மதரும் முக்கியம், பேபியும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் யோசிச்சேன்னா, அப்புறம் டேப்லெட்லாம் வச்சது அந்த ப்ரொசீஜர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அப்போவே சொல்லிட்டாங்க டாக்டர் அம்மா பிரவீன் கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, போய் பிரேக்ஃபாஸ்ட் வழியாக சாப்பிட்டு 2 o'clock வந்து இனிமோ கொடுக்கும், இனிமோ தானே இனிமோ கொடுக்க வருவாங்க, வயிறெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2:30 3:00 வந்துட்டு லேபர் வார்டு வந்துடுங்க, ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து இன்னொரு இதாக இருந்துச்சு, ஓகே 2:30 போனால் ஒரு எல்லோரும் டிவிலெல்லாம் ஒரு ரூமுக்குள்ளே போவாங்க, சத்தம் கேட்கும், குழந்த வந்துடும். அப்படி ஒரு ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு 4 o'clock ஈவினிங் 4 o'clockல நம்மளுக்கு வந்து பேபி இதுதான் என்னோட மென்டாலிட்டி. ஏன்னா அவங்க 2:30 இனிமோ கொடுத்து உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா 4:30 பாப்பா வந்துருவோம், நமக்கு எந்த எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட்ல வந்து வச்சிருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு இனிமே கொடுத்துட்டு கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து. இப்போ நீங்கள் வந்து ரூம் போய் ஃபுல்லாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கூட உட்காந்துடாதீங்க. ஒரு சென்டிமீட்டர் வந்து ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கறதே வந்துட்டு எப்படி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணது அந்த ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு நாளில் ஒர்க் அவுட் பண்ணதுல சர்வீஸ் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து ஓபன் ஆகிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு அப்போ எங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னா, ஓகே நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணால் சீக்கிரமாக வந்துட்டு சர்வீஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும், நம்மளுக்கு நார்மல் டெலிவரியே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெருசாக நம்பிட்டு இருந்தோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, ஸோ வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இப்போ அதுக்கப்புறம் இருக்க வீடியோ வந்து ஆக்சுவலி நான் ஒர்க் அவுட் பண்ண வீடியோஸ் தான்.